பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள் நான் அந்த டூ கார் லைட் அப்படிங்கிற அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறப்ப பாருங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் கேட்குது. இந்த மாதிரி மேஜிக் பேட்டர்ன் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்ன ஆப் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல், நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கிற ஆப்பில் வந்து எப்படி வந்து யாருமே ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி ஆப் லாக் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது ஒரு வித்தியாசமான ஆப் லாக். இது போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து யாராலையுமே உங்கள் ஃபோனை வந்து ஓப்பன் பண்ண முடியாது, உங்களால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அது என்ன ஆப் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ கீழே வந்து அந்த லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி என்னோட பிளாக்கு போகும். அதில் வந்து இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா கிரியேட் எ மாஸ்டர் பின் கேட்கும். உங்களுக்கு என்ன பின் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் அந்த அந்த பின்னை வந்து கொடுத்துருங்க. நான் பாருங்கள் வந்து பேசிக்காக வந்து 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். மறுபடியும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொடுக்க சொல்லுது, நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் வந்து பாஸ்வேர்ட் செட்டிங்ஸ் போங்க. பாஸ்வேர்ட் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் செட்டிங்ஸ் வேணும், லாக் டைப் வந்து என்ன வேணும், பாஸ்வேர்டு வேணுமா, பேட்டர்ன் வேணுமா, என்ன வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து பேட்டர்ன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்து எஸ்ஆர்னு கேட்குது, எஸ் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வருது. இந்த ஸ்க்ரீனில் தான் வந்து உங்களுக்கு அந்த மேஜிக் பேட்டர்னை வந்து நீங்கள் உருவாக்க முடியும். கீழே வந்து பாருங்கள் வித்து ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். பாருங்கள் வித்தில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது, லென்த்தில் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுது அப்படின்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட பேட்டர்னை வந்து ட்ரா பண்ணுங்கள். பட் இதில் என்ன ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கணும் நீங்கள் கொடுத்துருக்கிற பேட்டர்ன். அதனால் வந்து சிம்பிளாக கொடுத்துக்கோங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அன்லாக்கே பண்ண மாட்டாங்க, பயந்துக்குவாங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து செட் ஆகிடுச்சு. அப்புறம் செட்டிங்ஸில் போயிட்டு எனேபிள் சர்வீஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு ஆப் லாக் அப்படின்ட்டு அந்த டேபுக்கு போங்க. அதில் போயிட்டு கீழே ஆட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எதில் வந்து ஆட் பண்ணணும், எந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறத கொடுங்க. நான் வந்து டூ கார் லைட் அப்படிங்கிற அந்த ஆப்பை வந்து ஓகே கொடுத்துட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். கொடுத்த உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து இதை ஓப்பன் பண்ண சொல்லுது, நோட்டிஃபிகேஷன் வந்து இதை ஆன் பண்ண சொல்லுது. நோட்டிஃபிகேஷன் வந்து இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துட்டு டூ கார் லைட் அப்படிங்கிற இதுக்கு மட்டும்தான் நான் அந்த பட்டனை கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள் இந்த மாதிரி பட்டன் வருது. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களோட மொபைல் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் இருக்கிறத பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து மேஜிக் பேட்டர்னை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அது எரராக வரணும் அப்படின்னாலுமே அந்த மாதிரி எரராக வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைடில் வந்து ஃபேக்குன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்குங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெசேஜ்க்கு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் அதே ஆப் வந்து யூஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து க்ராஷ் ஆன மாதிரி மெசேஜ் வருது. அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்டு எந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் வந்து இந்த மாதிரி மேஜிக் பேட்டர்ன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பேட்டர்ன் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக்கும் இருக்குது, அதே போல் ரொட்டேஷன் லாக்கும் இருக்குது. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான ஆப்போட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.